அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதி. உதவி செய்கிறதுல வந்து பல்வேறு வகை இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி உதவி வந்து யாராலுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து செஞ்சுருக்காங்க ஒரு அம்மா. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க செய்தினா அது இந்த செய்தி தான். அது என்ன செய்தி அப்படின்னா, தன்னுடைய சொந்த நிலத்தை அரசு பிள்ளைக்கு 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வந்து தானமாக வந்து ஒரு அம்மா வந்து வழங்கியிருக்காங்க. அது 4 கோடி ரூபாய், இன்றைய சந்தை மதிப்பில் 7 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் கொடிக்குளம் பகுதியை சேர்ந்த பூரணம் அவர்கள், ஆயி என்கிற பூரணம் அவர்கள் வந்து தன்னுடைய கணவர் இறந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாவது அவருடைய வேலையை வந்து அரசு கனரா பேங்க்கில் வந்து வாரிசு அடிப்படையில் வேலை கிடைச்சிருக்கு. அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. காரணம் தான், 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய மகள் ஜனனி 30 வயது அவங்க வந்து இறந்து போயிறாங்க. அவருடைய கடைசி ஆசையாக தன்னுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு தானமாக இந்த தாத்தாவோட நிலத்தை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கடைசி ஆசையை வந்து எங்கள் அம்மாவோட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆசை நிறைவேற்றதுக்காக வந்து நேற்றைய தினம் வந்து போய் பத்திரப்பதிவு பண்ணி பத்திரப்பதிவு கொண்டு போய் சிஓட்ட கொடுத்து யாருக்குமே தெரியாமல் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து அவங்க எப்பவும் போல் வேலைக்கு வந்துட்டாங்க. கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட தெரியாது போல இருக்குது, இவங்க அந்த மாதிரி உதவி செஞ்சுருக்காங்கன்ற உதவி வந்து தெரியாது. உள்ளபடியே வந்து பயங்கர சந்தோஷம், பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்படி இருக்காங்க மனுஷன், கொடுத்துட்டு எந்த யார்ட்டையுமே எந்த தகவல் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்து அடுத்த நாள் வேலையை வந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இது எம்பி அவர்களுக்கு வந்து மதுரை மாவட்டங்கிறதுலாம் அவருக்கு தெரிஞ்சு அவர் போய் அந்த பேங்க்லேயே போய் வாழ்த்து தெரிஞ்சிருக்காரு. அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காங்க இப்படி ஒரு வேலை செஞ்சு இப்படி ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எவ்வளவு கனவுகளோடு தன்னுடைய மகளை வளர்த்துருப்பாங்க, அவங்களோட கடைசி ஆசையாவது நிறைவேற்றணும் அப்படின்றது தான் அந்த தாயோட ஆசையாக இருந்திருக்கு. உள்ளபடியே மனசும் கணக்குது, ஒரு நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படி அந்தளவுக்கு வந்து ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக வந்து நான் இந்த தானமாக வழங்குறதை வந்து நான் பார்க்குறேன். கல்வி வந்து ரொம்ப மிக மிக முக்கியம். தமிழகத்தில் வந்து கல்வி வந்து ரொம்ப முக்கியமாக உயிருக்கு மேலே பார்க்கப்படுதாக வந்து நான் கவனிக்கிறேன். ஏன்னா கல்வி கிடைச்சிட்டாவே போதும், மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியும், நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும், எல்லாமே கிடைச்சிடும், கல்வி ஒன்று இருந்துட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நினைக்கக்கூடிய தமிழகத்தில், அதாவது தாலியை வித்தாவது படிக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கக்கூடிய இதே ஊரில் தான் வந்து இன்றைக்கி வந்து 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை அரசு பள்ளிக்கு வந்து தானம் வாங்கியிருக்காங்க. நம்ம சமூக வலைதளம் என்ன அதிகமாக ரெக்யூஸ் போகுதுன்னா, அந்த அம்மாவோட பேரை வந்து பள்ளிக்கும் அந்த பொண்ணோட பேரையும் பள்ளிக்கும் வைக்கணும், அந்த கட்டணம் கட்டினாங்கன்னா அந்த இடத்துல அந்த பேரை அவங்களோட பேரை வந்து அங்கே வைக்கணும், அரசு பள்ளியில் வந்து அந்த பேரை வந்து வைக்கணுன்றது தான் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து தன்னுடைய பதிவாக வந்து பதிவிச்சிருக்காங்க. கொடைவள்ளலுங்க அம்மா, என்னடா இது இப்படி ஒரு உதவி பண்ணிட்டுருக்காங்க. உள்ளபடியே வந்து பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. அம்மா அவர்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக நன்றியும் மகிழ்ச்சியும். நினைவில் வாழும் ஜனனி அவர்களுக்கும் பூர்ணம் அம்மாவுக்கும் அன்பும் நன்றியும். நன்றி, வணக்கம். நான் உங்களை ஒரு மதி சந்தனக்காற்று ஜனநாயக விஷயத்தம் சரித்திரம் நாளை உங்களை பேசுகிறோம். கண்டிப்பாக பேசுவோம்.